யோ கணேசா சார், என்னைய பண்ற? போன் அடிக்குதுல்ல? எடுக்கிறேன் சார். போன் பண்ண சொன்னதே நான் தான். ஹலோ, இருக்காரு? ஹலோ, எஸ் நான் ரத்னவேல தான் பேசுறேன். நான் பொட்டுக்கல்ல கோவிந்தன் பேசுறேன். யாரு? பொட்டுக்கல்ல கோவிந்தனா? ஆமா. இத பா, எனக்கு கசகசன்னு பேசுறது பிடிக்காது. உன் அருமைச்செல்லம் ஸ்கூலுக்கு போயிருக்கான்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அவள் ஸ்கூலுக்கு போகல, அவளை நான் நாப்கின் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னது? சி, கிட்னாப் பண்ணிட்டயா? அவ உனக்கு உயிரோட வேணும்னா எனக்கு 1 கோடி வேணும். 1 கோடியா? எங்கிட்டே அவ்வளவு பணம்? பணம் இல்லையா, சிக்பன்ஸ், பைனான்ஸ், எஸ்கேப்பு, மஞ்ச நோட்டீஸ், இதெல்லாம் நீ மறந்துருக்கலாம்டா. நான் மறக்கல. இதப்பா, எனக்கு தேவை 1 கோடி, இல்லன்னா உனக்கு வரும் உன் பொண்ணோட பாடி. டேய், என் பொண்ணு ஒன்னும் பண்ணிடாத. ரொம்ப சலம்பல் பண்ணாத. கச கசன்னு பேசுறது எனக்கு பிடிக்காது. உனக்கு தெரியுமில்ல எங்க எப்போ வரணும்னு. இன்னும் 10 நிமிஷத்துல போன் பண்ற. இப்ப போனவை. ஹலோ ஹலோ, யார் சார் போன்ல? யோ, என் பொண்ணை யார கடத்தி வச்சுக்கிட்டு 1 கோடி ரூபா கேக்குறாயா? என்ன பண்றதுன்னு தெரியலையா? போலீஸ், போலீஸ் போன் பண்ணா. வேணா சார், சார் வேணா. ஏற்கனவே நம்ம சீட் நடத்தி சிக்கல் இருக்கும். இந்த நேரத்துல போலீஸ் போனோம்னா திரும்ப பிரச்சனை வரும் சார். சரியா, என் பொண்ணை எப்படி அதை காப்பாத்தணுமே, என்ன பண்றது? ஹலோ, நான் பொட்டுக்கல்ல கோவிந்தன் பேசுறேன். இன்னைக்கு சாயங்காலம் சரியா 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள மருதமலை ரோட்ல இருக்கிற மாட்டு பண்ண தென்னந்தோப்புக்கு தனியா வந்துரு. போலீஸ் கீலீஸ்னு போன. உன் பொண்ணுக்கு சங்கு தாண்டி. சார், அவன் என்னதான் சொல்றான்? யோ, என் பொண்ணு உயிரோட வேணும்னா மருதமலை ரோட்ல இருக்கிற மாட்டு பண்ண தென்னந்தோப்புக்கு 1 கோடி ரூபா பணத்தோட வர சொல்றாயா? சார், ஒரு ஐடியா. என்னய்யா? பேசாம அவன் கேட்கற 1 கோடி ரூபாய் கொடுத்துடலாம் சார். அவனுக்கு 1 கோடி கொடுத்துட்டு நம்ம தெருக்கோடியில் போய் நிக்கிறதா? ஆளைய ஐடியா வீம்பார். இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு ஒரு சரியான ஆள் இருக்கான். ஹாய் மாம்ஸ், ஹவ் ஆர் யூ? டேய், உன்னை யாரா இந்த வாசப்படி மிதிக்க சொன்னது? மாமா, என் அக்கா செத்த போதே இந்த வாசப்படி மிதிக்க மாட்டேன்னு சொன்னது உண்மைதான். அப்புறம் என்ன மிதிச்ச? இப்ப கூட மிதிக்கலையே. ஜம்ப் பண்ணி தான் வந்தேன். எதுக்குடா வந்தேன்? இந்த டிடெக்டிவ் கார்த்திக்கு வெளியே வேலை இல்லை, அதான் வந்தேன். அதுவும் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். நம்ம அணு யாரோ கடத்தி வச்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. உடனே உடனே கண்டுபிடிக்கிறேன். முதல்ல நீ வெளிப்பட. சொல்ல மாட்டேன்ல? சொல்ல மாட்டேன். சரி, நானே சொல்றேன். மருதமலை ரோடு, மாட்டு பண்ண தென்னந்தோப்பு, கரெக்டா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? வெளியிருந்து ஒட்டு கேட்டேன். இன்னும் 24 மணி நேரத்துல நம்ம அணுவை கண்டுபிடிக்கிறேன். 24 மணி நேரத்துல கண்டுபிடிக்க முடியல. 25வது மணி நேரத்துல கண்டுபிடிப்பேன். கிழிஞ்சதுப்பா. உங்களெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை. இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன். டேய், உனக்கு என்ன தெனாவட்டு இருந்தா இந்த பீட்டர் ஏரியால வந்து மாமூல் வசூல் செய்வேன். என்ன நல்ல கடைசன் மாதிரி என்ன பண்றது? என்ன பண்றதா? ஐயாவுக்கு விருந்தா வைக்க முடியு. ஆட பணத்தை புடிக்கிட்டாலும் விதி வைக்கடா. டேய், ஒண்ணு பண்ணிருந்த சங்க ஊதி பால் ஊத்திருவேன். இந்த பக்கம் பீட்டர் பேசுறேன். அந்த பக்கம் யாரு பேசுறது? நான் ரத்னவேல் பேசுறேன். சொல்லு தலைவா, நீ காரணம் இல்லாம போன் பண்ண மாட்டேயே, ஏதாவது பிரச்சனையா? ஆமா, பிரச்சனை தான். 1 கோடி ரூபா பிரச்சனை. என்னது, 1 கோடி ரூபா பிரச்சனையா? என் பொண்ணை ஒருத்த கடத்தி வச்சுக்கிட்டு 1 கோடி ரூபா கேக்குறான். கொடுக்கலன்னா என் பொண்ணை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டுறான். உன்னையே மிரட்டுறானா? யார் தலைவாவே? அவன் பேரு பொட்டுக்கள்ள கோவிந்தனா. மருதமலை ரோட்ல இருக்கிற மாட்டு பண்ண தென்னந்தோப்புக்கு 1 கோடி ரூபா பணத்தோட வர சொல்றான். நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. என் பொண்ணை காப்பாத்தி கொண்டு வா, உனக்கு 1 லட்ச ரூபா பணம் தர. நீ கவலை விடுதலை வா, உன் பொண்ணு வீடு வந்து சேருவா. அது என்னோட பொறுப்பு. அந்த பருப்புகளை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போன வை தலைவா. வாங்கடா டேய்.
முருகா என்ன காப்பாத்து. மீச மாமா, யூரின் வருத மாமா. டேய், ம் எனக்கு ஒரு கோடி வந்தா பாரின் போறது முக்கியம். அந்த பொண்ணை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா நமக்கு 100,000 ரூபாய் கிடைக்கும்டா. ஆமாடா, கால் தர தெரியுது. வாங்கடா டே, வாங்கடா வாங்கடா, ஃபாலோ பண்றா ஃபாலோ பண்றா. டே எங்கடா போறீங்க? பாஸ் நான்டா, எனக்கு பின்னாடி வாங்கடா. ஃபாலோ பண்ணலாமா? வாங்கடா வாங்கடா டே. டே எனக்கு முன்னாடி போயிடாதுக்கடா. வாங்க வாங்க ஃபாலோ பண்ணுங்கடா. வாங்கடா வாங்கடா டே, ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணு. சொன்னத அங்க வரணத்த அங்க வரணத்த. யாருனவன்? வாடா வாடா டே, எவன்னு பாத்துடலாம் வா. அர்ப்பனுக்கு வால் வந்தா அர்த்தராத்திரில கூட பிடிப்பான்னு எங்களுக்கு தெரியே. நீ என்ன பகல்லையே டார்ச் லைட் அடிச்சிட்டு இருக்கற? என்ன மெண்டலா? சைக்கிள்ல ஓடுற செயின் எடுத்து கழுத்துல சுத்தி திரியற நீ என்ன தாதாவா? ஆமா, நாங்க தாதா தான். நான் மெண்டல் இல்ல, ஐ அம் எ டிடெக்டிவ் கார்த்திக். ஆமா தாதாங்கற, இங்க என்ன பண்ற? எலி பிடிக்க வந்தியா? இல்ல, யானை பிடிக்க வந்த. நீ ரொம்ப பேசுற, உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ, இல்ல உடம்புல கையங்காலம் இருக்காது. வாங்கடே. இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள அந்த பொண்ணு எங்கன்னா தேடுறது? ஹலோ தாதா, கொஞ்சம் நில்லு. என்ன, எந்த பொண்ணை தேடி வந்திருக்க? 80 வயசுல ஒரு அழகான பொண்ணை தேடிட்டு வந்திருக்கிற. தேவையில்லாம தலையிடாத, இப்பதானே சொன்ன. தேவை இருக்கிறனாலதான் கேக்குறேன். நானும் ஒரு பொண்ணை தேடிதான் வந்திருக்கேன். நீ என்ற விஷயத்துல மறுபடியும் குறுக்க வர நினைக்கிற? வந்தா என்ன செய்வ? வராத. வந்தா என்ன செய்வ? நான் ஒதுங்கி போயிருவேன்டா. யோ மீச, நான் கணேசன் பேசுறேன். சொல்லு தலைவா, நம்ம போட்ட பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா? எல்லாம் நாசமா போச்சு. என்னாச்சு தலைவா? யோ, நீ அவசரப்பட்டு இடத்த சொல்லிட்ட, இப்ப ரெண்டு பேர் போட்டி போட்டு வந்துட்டு இருக்க, நீ என்ன செய்ய போற? நீ கவலைப்படாத தலைவா, இந்த இடத்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீ ஏசி போட்டு கூலாரு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போட்டே, நாம் இருக்கிற இடத்தடி ரெண்டு பேர் வந்துட்டு இருக்கானுங்களாமா? அவங்க அப்பனை கூப்பிட்டு ஒரு மிரட்டு மிரட்டு. நான் பாத்துக்கிறேன். உன்னை வச்சு 1 கோடி ரூபாய் அமுக்கலான்னு பார்த்தா உங்க அப்ப எனக்கே அல்வா கொடுக்கறானா? விடமாட்டேன். ஹலோ, நான் ஒட்டுக்கல்ல கோவிந்தன் பேசுறேன். ஹலோ சொல்லுங்க. ஐயா, உனக்கு எவ்வளவு தினம் விட்டுருந்தா உன் பொண்ணை காப்பாத்தா ஆளுகள் அனுப்புவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி 1 கோடியா இல்ல உன் பொண்ணோட பாடியான்னு வேணும்னா சாம்பிள் கையும் காலம் வெட்டி அனுப்பட்டுமா? என் பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாத. நீ என்ன சொன்னால நீ வல்ல, உன் பொண்ணுக்கு சங்குதான். இதோ இதோ இப்ப வர. இப்ப ஒர்க் அவுட் ஆகுது. வாயா சார், இந்த பெட்டியில் 1 கோடியா? எல்லாம் 1000 ரூபாய் நோட்டியா? வாயா. ஏடா அங்கயா, ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணு.
பின்னாடி வாங்கடா. வாங்கடா வாங்கடா பின்னாடி வாங்கடா. டேய் இந்த பக்கம் தாண்டா சவுண்டு கேக்குது. வாங்கடா வாங்கடா. நீயா 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 போது எடுத்துங்கடா. ஒரே டேல எத்தனை பேரா சொல்லுவீங்க? சரி, காலையிலும் தேடிட்டு இருக்கியே, ஏதாவது க்ளூ கிடைச்சதா? உனக்கு எனக்கும் எந்த க்ளூவும் கிடைக்கல. அதனால ஒன்னு பண்ணலாமா? என்ன, வந்த வழியை ஓடி போலாமா? சொல்றத கேளியா? என்ன சொல்லு. தனித்தனியா தேடணும், கிடைக்கல. ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லாமா? வச்சாண்டா விளக்கு. இந்த பங்கு போடுற விலையில நம்மளுக்கு ஒத்து வராது. 100,000 எனக்கு தான். ஆமா, உனக்கு பணம் தான் முக்கியம். எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. எனக்கு அக்கா பொண்ணு கஷ்டம் போறோம். இங்க மாறுறா நாய் மாம. அடைச்சி தாய் மாம. வா மாப்பிள, சேர்ந்ததே இல்லப்பா. வா வா வாங்க. டேய் ஃபாலோ பண்ணு, ஃபாலோ பண்ணு, ஃபாலோ ஃபாலோ. ₹1,000,000 கார் என்ன, கப்பலே வாங்கலாம். சீக்கிரம் ஐயா, என் பொண்ணு ஏதோ பண்ணிட போறாங்க. நீ தான் எல்லாத்துக்கும் நாய் தான் உன் காலை சுத்தி வந்ததுக்கு என் வாயில சுனாம் தடவிட்டில. நீ மட்டும் செட் ஃபண்ட்ஸுங்கிற பேரில் ஊரை ஏமாத்தி கோடி கோடியாக சம்பாரிச்ச. ஆனால் நீ எனக்கு கொடுத்த சம்பளம் வெறும் 2,000. அதுதான் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டேன், அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ நானும் கோடீஸ்வரன் பெட்டி பிடுங்கடா. எனக்கு என் பொண்ணு கிடைச்சிட்டா அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா.
ஆனா ஊர் மக்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டியே. ஒரு நாள் உன் பொண்ணு காணாம போனதுக்கே துடிதுடிச்சு போயிட்டியே. உன்னை நம்பி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் போட்டவன் இப்போ வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிற்கிறான். அன்னைக்கு நீ பண்ண தப்புனாலதான் என் அக்கா அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிட்டான். இப்போ அதே பணத்தால உன் பொண்ணை இழக்கிருந்தியே. போதுமாமா போதும், பணம் மட்டுமே வாழ்க்கையில் அதையும் தாண்டி எவ்வளவோ இருக்கு. ஆமா கார்த்திக், நான் எல்லாம் உணர்ந்துட்டேன். பணம் மட்டுமே வாழ்க்கைன்னு நினைச்சேன், பாசம் என்ன மனசுனா மாத்திருச்சு. நான் பண்ணின தப்புக்கு பிராயச்சித்தமா என்னை நம்பி ஏமாந்த மக்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துறேன் கார்த்திக். இப்பதான் எங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம். என்ன பீட்ரே, உனக்கு 1 லட்சம் வேணுமா? வேணாமடா சாமி, பணமா முக்கியா குணம் தான் முக்கியா? ஆமா, 1 கோடிக்கு எத்தனை சைபரு.